ஆவடி சிறுமி டான்யாவிற்கு இரண்டாம் கட்ட அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. ஆவடி சிறுமி டான்யாவிற்கு அரிய வகை முகச்சிதைவு நோய் பாதிப்பு ஏற்பட்டது. முதலமைச்சரின் உத்தரவின்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் முதற்கட்ட அறுவை சிகிச்சை நடைபெற்று முடிந்தது. அறுவை சிகிச்சை செய்த பக்கம் உள்ள கண் மூடவும் சாப்பிடுவதற்கு வாய் திறக்கவும் சிறுமி டான்யா சிரமப்பட்டு வந்தார். அதற்கு தீர்வு காண இரண்டாவது அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக ஜனவரி 3ஆம் தேதி மீண்டும் தண்டலம் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டான்யா அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் நேற்று அவருக்கு இரண்டாம் கட்ட அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. இந்த உதட்டு லெவல்ல நம்ம வாய் நல்லா திறக்கிறதுக்காகவும் வாய்க்குள்ள இருக்கிற சதவங்கள் மக்கள் முகசான்னு சொல்லுவோம், வாய்க்குள்ள இருக்கிற சதவங்களும் நல்லா திறந்து விரிஞ்சு கொடுக்கறதுக்காகவும் அதுக்கான ஆப்ரேஷன் இப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மெயின் மெயின் வந்து அவன் சாப்பிட வச்சு அவன் நல்லா வெயிட் போட்டு நம்ம கொழுப்பு சேரணுன்றதுக்காகவும் ஸோ அதுக்காக மெயினாக நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், வாய் திறக்கிறதுக்கான ஆப்ரேஷன். சிறுமி டான்யா அறுவை சிகிச்சையை பயமின்றி மன உறுதியோடு நம்பிக்கையுடன் எதிர்கொண்டதாக அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் தெரிவித்தனர்.